மத்திய இத்தாலியில் கனத்த பிரளயம் சுருங்கியது. 10 பேர் மரிச்சு. வீடுகளும் வாகனங்களும் அடக்கம் பிரளயத்தில் அகப்பட்டதோட ஆசங்கையிலான இத்தாலியன் ஜனதா 4 மணிக்கூறுகளோளம் நீண்ட கனத்த மழையில் வெள்ளத்தினடியிலாயிருக்குகையான மத்திய இத்தாலியிலே பல பிரதேசங்களும். 3 மணிக்கூறில் 400 மில்லிமீட்டர் மழையான இவிடே ரேகப்படுத்தியது. பிரதிவர்ஷம் சாதாரண லபிக்குந்த மழையுடைய மூன்னிலொன்னு ஏதானும் மணிக்கூறுகளில் பெய்திறங்கியது. செனிகலிய மார்ஷே தொடங்கிய மேகலகளிலான வெள்ளப்பொக்கம் ரூட்சமாய் தொடருந்தது. வெள்ளப்பொக்கத்தில் காணாதாயவர்க்காயுள்ள திரச்சில் தொடருகையான காலாவஸ்தா வியதியானமான மின்னல் பிரளயத்தின காரணமென்னும் அது பிரவஜிக்குக துஷ்கரமானும் பௌமசாஸ்திர விதர் பரையுது. ஆட்ரியாட்டிக் சமுதிரத்தோடு சேர்ந்து கிடக்குன மார்ஷிய மேகலையில் வியாழாழ்ச வைகுநேரத்தோடு சம்பவிச்ச மேகஸ்போடனத்தினு சமானமாய மழையான அப்பிரதீட்சித பிரளயத்தினு பின்னிலின்னு மேயர் ரிக்கார்டோ பாஸ்குவாலினி வியக்தமாக்கி. பிரளயஜலம் இரச்சத்தியதோட ஆளுகள் கெட்டிடங்களுடைய முகலிலும் வலிய மரங்களுடைய முகலிலுமான அபயம் தேடியது. ரக்ஷா பிரவர்த்தகர் எத்தினது வரை அவிடத்தன்னே தொடரேண்டி வந்தும் நகரத்திலாகே பாதியோளம் செளியில் முன்னிக்கிடக்குன காருகள் காணான் கழியும்.